காண நில்லாயடியேர் குறவாருள நாண நில்லேன் உன்னை நான் தழுவீக்குள கோணநில்லாத குணத்தடியார் மானத்தாணியனாகி அமர்ந்து நின்றானே. வாழ்க வளமுடன். அடுத்து காண நில்லாயடி ஏற்கு உறவாறு உறவு ஆறுளர் காண நில்லாய் அடியேற்கு உறவு யாருளர் நாண நில்லேன் உன்னை நான் தழுவிக்கொள கோண நில்லாத குணத்தடியார் மனத்து ஆணியனாகி அமர்ந்து நின்றானே. வாழ்க வளமுடன். வரிவரியா படிச்சுட்டு வரேன், உங்களுக்கு சூப்பரா புரியும். காண நில்லாய் அடியேற்கு உறவு யாருளர் ஆச்சுங்களா. காண நில்லாய் அதாவது கண்கள் பார்க்கும்போது கண்ணுக்கு தெரியல, ஆனா காண நில்லாய் உன்னை பார்க்க முடியல, ஆனா உன்னை விட எனக்கு உறவுன்னு யார் இருக்கா, ஆனா பார்க்க முடியல, ஏன்னா எல்லாவற்றுக்கும் நுண்ணியனா இருக்கிற எல்லாவற்றையும் பெரிதா விரிஞ்சிருக்க என் கண்ணுக்கு அந்த சக்தி இல்லை. காண நில்லாய் ஆனா அடியருக்கு உறவுன்னு வேற யார் இருக்கிறா, நீயே கதி என்று ஆச்சுங்களா. அதான் நாண நில்லே உன்னை நான் தழுவிக்கொள நாணமாகறது இல்லை ஆச்சுங்களா, நான் எனக்கு தயக்கம் காட்டுறது இல்லை, நீயே கதி அப்படின்ட்டு தழுவி நான் தவமாற்ற நான் என்னைக்கு தயங்கியே நிற்கலை, தயங்கியே நிற்க மாட்டேன். கண்களுக்கு எட்டாத இறைவன் நீ, ஆனாலும் உன்னை விட எனக்கு பெரிய உறவு ஒன்றும் கிடையாது. அதனால நான் நீயே கதி என்று எந்த தயக்கமும் இன்றி தவத்தில் அமர்ந்து தவமாற்றுவேன். காண நில்லாய் அடியேற்கு உறவு யாருளர் நாண நில்லேன் உன்னை நான் தழுவிக்கொள்ள கோணல் இல்லாத குணத்தடியார் மனசு வந்து சிற்றின்பங்களுக்காக மட்டங்கி சுருங்கி ஓடி ஓடி அப்படியெல்லாம் இல்லாமல் கோணல் இல்லாமல் நேரடியாக கோணலாகிறது தான் என்ன அந்தந்த சக்கரங்களின் ஆசைகளினால் உணவாசை அந்த ஆசை காதல் ஆசை அந்த பொருளாதார ஆசை அந்த ஆசை இந்த ஆசையின் ஆசைகள் பின்னாடி ஓடாமல் இந்த கோணி கோணி ஓடாமல் கோணல் இல்லாத குணத்தடியார் மனத்து ஆச்சுங்களா. இந்த மாதிரி எந்த கோணலும் இல்லாமல் நேரடியாக தவத்தில் இருக்கிறவங்களுக்கு இறைவன் வந்து மனத்து ஆணியனாகி அமர்ந்து நின்றானே. அந்த மாதிரி நல்ல மனசோடு இருக்கிறவங்களுக்கு இறைவன் வந்து எப்படி ஒரு ஆணி அடித்தா எப்படி போய் பதிலில் இருக்கிற மாதிரி இறைவன் அப்படியே பொட்டில் அடித்த மாதிரி தவத்தில் நிற்கிறதுக்கு உதவுவான் ஆச்சுங்களா. உதவுவான், அமர்ந்து இருக்கிறான், நமக்குள்ளேயே அமர்ந்து விடுவான். எப்போ கோணல் இல்லாத மனசோடு இருக்கும்போது எந்த மாதிரியான மனநிலை கண்ணுக்கு நீ தெரியாமல் இருந்தாலுமே உன்னை விட எனக்கு பெரிய உறவு யார் இருக்காங்கன்னு எந்த தயக்கமும் இல்லாமல் தவத்தில் ஆழ்ந்து தவமாற்ற தகுதியுடைய தைரியம் இருக்கிறவங்களுக்கு சிற்றின்பங்களுக்கு மயங்காமல் குணமுடைய அடியார்களோட மனசுக்குள்ள ஆணி அடித்த மாதிரி இறைவன் உள்ளே புகுந்து நிற்பான் ஆச்சுங்களா. இறைவன் வந்து நமக்குள்ளாக புகுந்து நிற்பான் எப்போங்கிறத இந்த பாட்டோட விளக்கத்தை நான் கொடுத்துருக்குறேன். வாழ்க வளமுடன். நான் வரிவரியா படிக்கிறேன். காண நில்லாய் அடியே அடியேற்கு உறவு யாருளர் நாண நில்லேன் உன்னை நான் தழுவி கொல கோணல் இல்லாத குணத்தடியார் மனத்து ஆணியனாகி அமர்ந்து நின்றானே. வாழ்க வளமுடன். காண நில்லாயடியேர் குறவாருளர் நாண நில்லேன் உன்னை நான் தழுவீக்குள கோணநில்லாத குணத்தடியார் மானத்தாணியனாகி அமர்ந்து நின்றானே.